Welcome you all for the bilingual e-learning lectures on Engineering MCQ 1 for Diploma in Engineering students, NSCEM, Unit 2, Lesson 2, 2.2 Nanoparticles. Nanothugal என்றால் என்ன? தமிழில் நானோதுகள் தான். இங்கிலீஷ்லையும் அது என்ன சொல்கிறோம்னா நானோதுகள்கள். Let us see what is nanoparticle. And what are the characteristics or what are the properties of nanoparticles and the applications in various fields one by one. So, here is a syllabus, nanotechnology, nanotechnology, technology, nanoparticle. டெஃபினேஷன் வரையறு, அதனுடைய பண்புகள் என்ன, அதனுடைய பயன்கள் பயன்பாடு என்னென்ன அதில் பயன்படுது, அதில் ஸ்பெஷலி பார் என்ஜினியரிங் பொறியியல் துறையில் அதன் பயன்பாடு என்ன, மருத்துவத்துறை மெடிசனில் என்ன, பயோமெட்டீரியல்ஸ் பயோமெட்டீரியல்ஸ்னா உயிர் காக்கும் பொருளாக எவ்வாறு பயன்படுகிறது. அதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் நோ அபவுட் வாட் இஸ் நானோ பார்ட்டிகல்ஸ். நானோ பார்ட்டிகல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். Nanoparticles are that have a size ranging from 10 to 100 nanometer. Nano na 9. Nano, mono, di, tri, tetra, penta, hexa, hepta, octa, nano. Nano. Nano na 9 artham. நானோ பார்ட்டிகல் அப்படின்னா வந்து 9. அப்போ 1 நானோமீட்டர், 1 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் பேட்டிங் சார், 100 சென்டிமீட்டர். 1 நானோமீட்டர்னா என்ன, மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 1 நானோமீட்டர்னா 10⁻⁹ மீட்டர். 1 மீட்டரை 1, 10, 100, 1000, 10,000, 100,000, 10,000, 100,000 கோடி, 10 கோடி பில்லியன்ஸ். அப்போ 1 மீட்டரை 10 கோடியாக பிரிச்சினா எவ்வளோ வருமோ அதுதான் நானோமீட்டர். தீஸ் ஆர் யூஸ்வலி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர் மாலிகுலர் சைஸ் 1 மில்லியன் மில்லிமீட்டர், அப்ராக்சிமேட்லி 1 லாக் டைம்ஸ் ஸ்மாலர் தேன் தி டயாமீட்டர் ஆஃப் ஹியூமன் ஹேர். மனிதனுடைய முடியை முடியை காட்டிலும் மனிதனுடைய முடி இருக்கு இல்லைங்களா, அந்த முடியினுடைய சைஸ் பார்க்கும்போது 1,000,000 மடங்கு. மனிதனுடைய முடின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு முடி, இந்த முடி கண்ணுக்கு தெரியுது, 1,000,000 மடங்கு சிறுசு. அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நானோ பார்ட்டிகல். அணு அல்லது மூலக்கூறுகளின் அளவுகளை கொண்டது. தட் இஸ் அட்டாமிக் சைஸ் வேரிஸ் ஃப்ரம் 1 to 100 நானோமீட்டர். நானோமீட்டர் அப்படின்னா 10⁻⁹ மீட்டர் அளவு உள்ள துகள்கள் நானோ துகள்கள் எனப்படும். மெட்டீரியல்ஸ் ரெடியூஸ்டு டு நானோமீட்டர் ஸ்கோல் ஸோ யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ட் ஓபேக் சப்ஸ்டன்ஸ் பிகம் டிரான்ஸ்பரண்ட், தே ஆர் ஸ்டேபிள் மெட்டீரியல்ஸ் நிலையானது, டேர்ன் கம்பஸ்டைல் அலுமினியம். இன்சாலிபிள் மெட்டீரியல்ஸ் கரையாத பொருளும் கூட நானோ துகளாக இருந்தால் பிகம் சாலியபிள். Therefore, the nanoscale find wide applications in the field of medicine, electronics and bioengineering. Nanoparticle possess optical property, electrical property, mechanical property and magnetic properties. நானோதுகளுக்கு ஒளிப்பண்பு, மின் பண்பு, இயந்திரவியல் பண்பு, காந்த பண்பு இருக்கிறது. இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ நானோனா என்ன, ஒரு முடி இருக்குது, முடியினுடைய அளவில் 1,000,000, அதாவது 1 நானோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁹ அளவு கொண்ட அந்த கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய தூளத்தை நானோ துகள், அணு மாதிரி அதான் நானோ துகள். ஸோ ப்ராப்பர்டிஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ், நானோ மெட்டீரியல்ஸ்னுடைய பண்புகள் என்ன? As far as your standard is concerned, it is somewhat very complicated area. It's not so easy to go through this nano materials, but even though you must know the fundamental facts or minimum requirements, minimum things you must know about
the nano materials. Physical properties, இயற்பியல் பண்பு என்ன? Size, shape, specific surface area, aspect ratio. நானோ பார்ட்டிகல்ஸ்னா உனக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண மஞ்சள் இருக்கு, விவசாயினுடைய மஞ்சள். அது வந்து நல்லா வேக வச்சு காய வச்சு போட்டாங்க, வர மஞ்சள். அது உடைக்கிறீங்க, உடையுது. இப்போ அது மஞ்சள், கல்லை வச்சு கொட்டி நல்லா அரைக்கிறீங்க, மஞ்சள் தூள் கிடைக்கிது. இப்போ அது பெட்டரா அல்லது அந்த மஞ்சளை காயை போட்டு கொண்டு குடோனில் விற்றுட்டு அதே வந்து நம்ம கம்பெனிக்கார வந்து நம்ம வீட்டிலே மிக்சியில் போட்டு அடித்தா மஞ்சள் தூள் கிடைக்கிது. இப்போ வர மஞ்சள் எடுத்து மூஞ்சியில எல்லாம் இப்படி பூசி போட்டோன்னா ரத்தம் தான் வரும், மஞ்சள் ஒட்டாது. அதே வர மஞ்சளை பொடி பண்ணி எடுத்து ஃபேஸ் அப்ளை பண்ணால் கொஞ்சம் இருந்த போதும் உடம்பு பூரா மஞ்சள் ஒட்டிக்குது. இதுதான்ப்பா நானோ பார்ட்டிக்கல். ஒரு துகள் ரொம்ப பெருசாக இருக்குது, அது கண்ணுக்கு தெரியாத 10^-மைனஸ் லெவல் அளவுக்கு பிரிச்சிட்டினா ஏரியா எச்சு கிடைக்கும், அவ்வளோதான். ஏரியா வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து நம்ம பென்சில் இருக்குது, சாதாரணமான பென்சில், நம்ம எழுதக்கூடிய பென்சில். சி, ஐ ஹாவ் ஒன் பென்சில் வித் மீ, திஸ் இஸ் அ பென்சில். இந்த பென்சில் அப்படிங்கிறது என்னன்னா கிராஃபைட். இந்த அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, இது நானோ பார்ட்டிக்கல், நானோ பார்ட்டிக்கல். இப்போ இந்த பென்சிலை நீ என்ன பண்ணுறீன்னா, அதான் நானே இப்போ கையில் பண்ணுறேன், கையில் லைட்டாக சொல்கிறேன். இப்போ கை பாருங்க, கொஞ்சோண்டு எடுக்கிறேன். அதே தான், சி த சேம் பென்சில் அகைன் ஐ வில் டெமான்ஸ்ட்ரேட் யூ. நெகத்தை வச்சு பார்ட்டிகளாக எடுக்கிறேன், எடுத்து பூசுனா இப்போ என் கை என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, துளி உண்டு. அதே இப்போ பாருங்க, இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒன்று ரொம்ப லேட்டாகுது. ஒரு கோடு போட்டு ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுங்கிறது இப்படி எடுத்து அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். இதையே இந்த பென்சிலில் ஒரு பிளேட் எடுத்து லைட்டாக இப்படி ஏசி விட்டே இருந்து அதை எடுத்து இப்படி கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா கை பூரா கருப்பாயிடும். அதே பென்சில் தான், இந்த கை பூரா கருப்பாகணும்னா நீ எத்தனை கஷ்டப்படணும்னு யோசனை வேண்டிப்பார். ஸோ திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் drawing purposes and for art purposes, for all the purposes. நானோ பார்ட்டிகள் தான் ஒன்று சேர்ந்து நமக்கு பென்சில் விடுதல் கிடைக்கிது. இதுவே நீ வந்து கல்லை வச்சு கொட்டினாலும் சரி, கொட்டி நல்லா பொடி பண்ணி போட்டு அப்படி ஒரு விரல் எடுத்து தேய்ச்சின்னா, இந்த சட்டில் எடுத்து தேய்ச்சின்னா சட்டு பூரா அப்படியே கரையேன்னு மாறிடும். என்ன காரணம்? அதனுடைய பார்ட்டிகல் சைஸ் வந்து ரொம்ப சிறுசாகிடுச்சு. மஞ்சள் இருக்குதுன்னு சொன்னேன், அந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா வந்து கெட்டியாக இருக்குது. அதை எடுத்து உடம்புல பூச முடியுமா? பூச முடியாது. அதையே பொடி பண்ணோம்னா மஞ்சள் தூளாக மாறிடுச்சு. கொஞ்சோண்டு அப்ளை பண்ணுறோம் டோட்டல் பாடி. அப்போ சைஸு, அதனால தான் ஜெனரல் சொல்லணும்னா சைஸு, யூனிஃபார்ம் சைஸ் இருக்குது, ஷேப் நல்லா இருக்குது, ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா. ஒவ்வொரு மஞ்சள் தூளுமே உடம்பு பூரா ஒட்டிக்குது, ஆனால் முதல்ல வச்சு இந்த வர மஞ்சள் ஒட்டாது, புரியுது இல்லையா? தென் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, தென் அக்ரி அக்ரிகேஷன்னா ஒன்று சேர்றது, அக்ரிகேஷன் அக்ளோமரேஷன் அக்ரிகேஷன்னா ஒன்று சேர்த்தல், திருட்டுதல்னு அர்த்தம். ஈஸியாக ஒன்று சேர்ந்துக்கலப்போ அந்த மஞ்சள் தூளெல்லாம் இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே பேஸ்ட் பண்ணி அப்படி உருட்டி அப்படி வச்சுன்னா பிள்ளையார மாறிக்குது. அதை பிள்ளையார், அரும்புல வச்சா பிள்ளையார். ஒன்று சேர்றது சரியில்லையா? ஒன்று சேர்க்கிறது. அப்போ நாணத்தூளோடு ஒன்று சேர முடியும். தென் மார்ஃபாலஜி, அதனுடைய டோஃபோகிராஃபி மார்ஃபாலஜி, அதனுடைய உருவம், உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அது டீப் ஸ்டடீஸ். தென் கிறிஸ்டலனிட்டி, அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு. சால்யபிலிட்டி, தண்ணியில் கரையுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பண்புகள் எல்லாம் நானோ மெட்டீரியலுக்கு உண்டு. கெமிக்கல் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், நானோ பார்ட்டிகளுக்கு வந்து ஃபார்முலாம் இருக்குது, ஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஸோ அந்த காம்போசிஷன் ஆஃப் நானோ பார்ட்டிகல், காம்போசிஷன் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ், அதை பார்த்தீங்கன்னா இது நானோ பார்ட்டிகல், நானோ பார்ட்டிகல் ஆனது. டிகிரி ஆஃப் பியூரிட்டி, ஏகம் ஒரே மாதிரி தான் எழுதிட்டு இருக்கு. பர்ஃபெக்ஷன் நோன் ஆஸ் நோன் இம்பியூரிட்டிஸ் அண்ட் அடிட்டிவ்ஸ். நம்ம என்ன வேணாலும் இதில் சேர்த்துல, நானோ பார்ட்டிகல் சேர்த்து இதெல்லாம் பண்ணலாம். இப்போ பெயிண்ட் எல்லாம் இருக்கு, காருக்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க பெயிண்ட்டு, நானோ பார்ட்டிகல்ஸ்.
மெட்டாலிக் பெயிண்ட் அப்படிங்கிறோம். அப்போ உலோகத்தை தூள் மாதிரி ரொம்ப கண்ணுக்கு தெரியாத தூள் மாதிரி பண்ணி பெயிண்ட்ல அடிச்சு கன்ல வச்சு அடிச்சா, இப்ப நீ பெயிண்ட் தான் அடிச்சிருக்கிற, ஆனா என்ன அடிச்சிருக்கீங்கன்னா உலோகத்தை வந்து கோடி 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 கணக்கான உலோகத்தை அந்த பெயிண்ட்டுக்குள்ள வந்து பொடி பண்ணி அலுமினியத்தை பொடி பண்ணி உள்ள போட்டு கலக்கி இப்ப அப்படி தான் அடிச்சுன்னா அலுமினியம் பெயிண்ட்டு. தட் இஸ் ப்ரிப்பேர்டு பை யூசிங் தி அலுமினியம் பவுடர். அலுமினியம் பவுடர் மீன்ஸ் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் 1 நானோமீட்டர். ஸோ தட் இஸ் அலுமினியம் நானோ பார்ட்டிகல் யூஸ்டு ஃபார் கோட்டிங் தி பெயிண்ட் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் தி வேரியஸ் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ். ஃபேஸ் ஐடென்டிட்டி ஒரே மாதிரி நிலைமையில் இருக்கும். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி காம்போசிஷன், காம்போசன் வந்து நீ எப்படி நானோ பார்ட்டிகல் கலந்தாலும் காம்போசன் ஒன்று தான். சார்ஜ் டென்ஷன் ரியாக்டிவ் சைட்ஸ். தென் ஹைட்ரோஃபிலிசிட்டி, நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து நேராக வந்து அப்சர்வ் பண்ணுமா பண்ணாதான். அதை வந்து பார்த்தீங்கன்னா லிப்போஃபிலிசிட்டி ஃபிலிசிட்டின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த அளவுக்கு டீப்பாக போக வேண்டாம். ஸோ நானோ பார்ட்டிகல் வந்து சைஸ் ஒரே மாதிரியாக இருக்குது, ஷேப் நல்லாயிருக்கு, சர்ஃபேஸ் ஏரியா நிறையா கிடைக்குது, நிறையா கிடைக்குது. அந்த ஒரு துளியுண்டு பார்ட்டிகள் சுற்றிலும் நமக்கு ஏரியா நிறையா கிடைக்குது. கோடிக்கணக்கான பார்ட்டிகள் அப்படிங்கும்போது கோடிக்கணக்கான ஏரியா கிடைக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு டெஸ்ட் சாப்பீஸ் இருக்குது போர்டில் எழுதுகிறேன். நான் அந்த சாப்பீஸ் வந்து நான் போர்டில் எழுதுறேன், இப்படி முகத்தில் வந்து வெள்ளையாக அடிக்கலான்னு இருக்கிறேன், இப்படியெல்லாம் அடிச்சுட்டுருக்கலான்னு பார்க்குறேன். இத்தனை மூன்று சாப்பீஸ் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகுது. அதே அந்த சாப்பீஸை பொடி பண்ணி எடுத்து டஸ்ட்டில் அழிச்சிட்டு அந்த டஸ்ட்டை மூஞ்சல் ரெண்டு தட்டு தட்டணும்னு வச்சுக்கோம். அது அப்படியே அப்படின்னா பார்க்கும்போது ஏரியா கவரேஜ், சர்ஃபேஸ் ஏரியா கவரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சாப்பீஸ் தான் நானோ பார்ட்டிகள் மாறும்போது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேர் அண்ட் லவ்லி வீக்வட்டர் மறைக்கு எல்லாம் ஆயின்மெண்ட். ஏன் ஆயின்மெண்ட்டு? நானோ பார்ட்டிகல்ஸ். துளியும் அந்த புண்ணு இருக்குது, கொஞ்சமாக போடுறோம், இல்லை இந்த கை இந்த க ஒரு விரல் புறம் போடுறோமா, கொஞ்சமாக எடுத்து அப்படி பூசிவிட்ட போகுது. கோடிக்கணக்கான வேதிப்பொருள்கள் வந்து ஒரே மாதிரி ஒரே சீரப்பாரு இமீடியட்டாக அந்த நோய் நல்லாகிறது. காரணம் தட் இஸ் மேடப் ஆஃப் நானோ பார்ட்டிகல். ஃபேஷியல் க்ரீம் நானோ பார்ட்டிகல் பண்ணுறாங்க. இப்போ சொன்ன புரிதலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரேம் சார் என்கிட்ட வந்து சார் இது இருக்குது சார், வாட் இஸ் கால்டு பென்ட்ரைவ் இருக்குது சார். பென்ட்ரைவ் பார்த்து மூன்று 150 படம், 200 படம், 1000 பாட்டு எல்லாமே நல்ல எதில் ஆச்சு? இட் இஸ் மேடப் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ். இல்லை சார் எனக்கு வந்து இந்த இடத்துல கை வந்து இந்த மூட்டு போயிடுச்சுங்க சார். அப்போ அப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மூட்டுனா வந்து செயற்கை மூட்டு அப்படின்லாம் போனாங்க, அப்புறம் பிளாஸ்டிக் போனாங்க, எல்லாம் பண்ணாங்க, மெட்டல் போனாங்க. இப்போ நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா சும்மா இடுப்பு மூட்டு இருக்குது, வேறு இந்த இடத்துல இந்த ஜாயின் இருக்குது, ஜாயின்ல வந்து விட்டு போச்சு, அப்போ சின்ன ஒரு எலும்பு மட்டும் விட்டு போச்சுன்னா இப்போது நம்ம என்ன வைக்கிறோம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலுமினியம் பிளேட்டே வைக்கலாம்னு ஆசைப்படுறோம். பிளேட்டு வந்து எதால் ஆனது என்றாலும் முதல்ல பிளேட்டை கட் பண்ணி உள்ளே வச்சு குரு போட்டு தைச்சிட்ருக்குறாங்க. இப்போ அப்படி இல்லை, நானோ பார்ட்டிகல்ஸ் அலுமினியத்தை பொடி பண்ணி பொடி எடுத்து சின்ன பொருளாக மாற்றி அதை ஒழுங்காக அழுங்காமல் கண்ணுக்கு தெரியாத முடிகளில் உள்ளே வைக்க முடியும் நானோ பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறோம். சார் நான் பார்க்குறேங்க சார், இல்லை சார் ஒரு சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத மாதிரி இப்போ வந்து சைக்கிளில் வந்து பால்ஸ் இருக்குது. ஆமாம், சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வீல் இருக்குது, ரொட்டேட் ஆகுது, பேரிங் இருக்குது இல்லையா, பேரிங்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன உருளைகள்லாம் இருக்குது. அது என்ன நம்ம மிஷினில் வந்து தேய்ச்சி எடுத்து ஒவ்வொன்றும் உள்ளே வச்சுட்ருக்குறோமா? இல்லை, மெட்டலை பொடி பண்ணி நானோ பார்ட்டிகள் செஞ்சு லைட்டாக அந்த அச்சில் உள்ளே போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி கூல் பண்ணால் பால்ஸ் கிடச்சிடுது. பால்ஸ் சின்ன சின்ன பால்ஸ் கிடைக்கிது. இல்லை சார் ரொம்ப மைன்யூட்டாக சர்ஜரி பண்ணணுங்க சார், அந்த தலைவில் வந்து உடம்புல போய் சர்ஜிக்கல் ஏரியாவில் போய் தலைவில் ஆட் பண்ணிட்டு வரணும். நான் எல்லாமே நானோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஆனது தான். ஸோ அதனால் எதுக்கு காரணம் சொல்கிறோம்னா, நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைஸு ஷேப்பு சர்ஃபேஸ் ஏரியா நிறையா கிடைக்கிது. அதே மாதிரி ஒன்று சேர்த்த முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யூனிஃபார்ம் அல்மோஸ்ட் நியூ. அது ரெண்டு தர வேரியஸ் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் தி நானோ பார்ட்டிகல்ஸ் வெவ்வேறு மையெல்லாம் தயாரிக்கக்கூடிய முறைகள் இருக்குது, அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். தென் கரைத்திறன், அது கரைதா இல்லையான்னு சொல்லி பார்க்க முடியும். கெமிக்கல் ஃபார்முலா ஸ்ட்ரக்சரல் இஸ் சிமிலர். தென் பியூரிட்டி, தெர் இஸ் நோ டவுட் இன் இட் அட் ஆல். ஃபேஸ் ஐடென்டிட்டி, என்ன ஃபேஸ், சாலிட் ஃபேஸ், லிக்விட் ஃபேஸ், கேசஸு, சர்ஃபேஸ்னா வந்து மிக்சிங் ஆஃப் ஒன் வித் அனதர், ஒன் நானோ பார்ட்டிகள் தானதான் நானோ பார்ட்டிகள் இவள் கெட் த ஈக்குவல் மிக்சர், கொலாய்ட் மாதிரி, கொலாய்டு தான். ஸோ கொலாய்டல் நானோ மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. அந்த நானோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மிட்டி வந்து ஒரே மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானோ பார்ட்டிகளுடைய பண்புகள். இது இல்லாமல் பொதுவாக எழுதுனா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது,
தென் மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது நானோ பார்ட்டிகளுக்கு, சைஸ் எல்லாம் வந்து யூனிஃபார்மாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் மட்டும் எழுதுனா தட் இஸ் மோர் தன் எனப் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஹியர் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ த அப்ளிகேஷன் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ் இன் மெடிசனல் ஃபீல்டு ஃபார் எஸ்பெஷலி ஃபார் இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியம் வி ஹேவ் அ செப்பரேட் ஸ்லைட். லிபிட் பேஸ்டு நானோ பார்ட்டிகல் யூஸ்டு ஃபார் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், க்ரீமு, ஃபேஷியல் க்ரீம் போடுறது, அழகு சாதனங்கள் பொருள், அத்தனை க்ரீமே எதால் ஆனதென்றால் சார் அழகு சாதனம் மட்டும்தானவா? ஆமாம், ஒரு புண்ணாங்கூட வைக்கட்டே மாரி வைக்கலாம் இல்லைன்னு சொல்லல. கடையில் போய் பார்த்தீங்கன்னா சார் பியூட்டடைன் கொடுங்க, புண்ணாயிடுச்சு வந்து கத்தி பட்டுடுச்சு, உடனே பியூட்டடைன் ஒரு கெமிக்கலு அது பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட் மாதிரி இருக்குது, கோல்கேட் மாதிரி. அப்போ எத்தனை கோடிக்கணக்கான பியூட்டடைன் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நமக்கு அப்படி அந்த காயம் வந்து இப்படி ஷார்ப்பாக இப்படி கிழிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டாக எடுத்து லைட்டாக அப்படி அப்ளை பண்ணி உடனே வந்து தையல் போட்டு அது மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி தேய்ச்சி முடிச்சிடுறாங்க. ஏன்னா அதனுடைய சைஸ் கம்மியாக இருக்கனால ஏரியா வச்சு கிடைக்குது, கொஞ்சோண்டு அப்ளை பண்ணால் போகுது. அதனால பார்த்தீங்கன்னா ஸ்கின் டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஆயின்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, மோர் தென் மினிமம் ஆயின்மெண்ட்டே வந்து ஒரு 500 to 600 இருக்குது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ஈவன் சிமெண்ட்லேயும் கூட பார்த்தீங்கன்னா வேரியஸ் கிரேட்ஸ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அந்த சைஸ் ஆஃப் த சிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் டிஸ் கிளாஸிஃபைட் இன் டு வேரியஸ் கிரேட். பட் இட்ஸ் நாட் அ நானோ பார்ட்டிகல். பட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸ்பேண்ட் யூ சிமெண்ட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள்ஸ் வேரியஸ் கிரேடுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வேறு எதுக்கு பயன்படுதுன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன், மேக்னட்டிக் ரெசனன்ஸ் இம்பிடன்ஸ், அல்ட்ராசவுண்ட் ரிசல்ட்ஸுக்கு வந்து மெடிசன் பில்ல. சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ் வெள்ளியில் வந்து வந்து பொடி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னா டிஎன்ஏ பற்றி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தங்க நானோ பார்ட்டிகல் தங்கத்தில் வந்து பொடி பண்ணுன்னு வச்சுக்கோ என்ன ஆகுனா டியூமர், டியூமர்னால் நம்ம என்ன சொல்லணும்னா உடம்பில் இருக்கக்கூடிய கட்டிகள், டியூமர்ஸ். ஸோ எதுக்கு வேணாலும் இட் இஸ் யூஸ் ஃபார், இதுதான் நம்ம மெயின். நானோ பார்ட்டிகல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து கேன்சர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த கேன்சர் ஏரியா, இந்த அப்ளிகேஷன் ஆஃப் த எக்ஸாக்ட் மெடிசன் அட் த எக்ஸாக்ட் ஏரியா. ஸோ லொக்கேஷன் டு ஃபைண்ட் அவுட் த லொக்கேஷன் அண்ட் டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். த வூண்ட்ஸ் ஹீல், காயங்கள் வந்து உடனடியாக குயிக்காக வந்து ஹீல் ஆயிடுது. யாரை பயன்படுத்தினா வெள்ளியை வந்து நம்ம பொடி பண்ணோம்னா. இதெல்லாம் வந்து மருத்துவ பயன்கள். எலக்ட்ரானிக்ஸ் த ஹியூ ஹை டென்ஸ் மெமரி, கம்ப்யூட்டரில் வந்து மெமரி வச்சு பண்ணுறதுக்கு நம்ம மெட்டல்ஸ் வந்து நானோ பார்ட்டிகல்ஸ், உலோகத்தூள், ரொம்ப உலோகத்தூளும் கண்ணுக்கு தெரியாத உலோகத்தூள். எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மெடிக்கல் டயக்னஸ்டிக்ஸ், நோய்களை கண்டறியில் பயன்படுது. தே ஆர் யூஸ்டு இன் குவாண்டம் கம்ப்யூட்டர் டு டூ த செவரல் கால்குலேஷன் சைமல்டேனியஸ்லி, தென் டு ப்ரொடியூஸ் ஹை எஃபிஷியன்சி அண்ட் ஃபீல்டு எமிஷன் டியூப்ஸ். எமிஷன் டியூப்னால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே லைட்டை வெளிவிடக்கூடியது. தென் ஹை மெமரி செல்ஃபோன், செல்ஃபோன் மெமரியில் அதிகமாகணும்னா நம்ம சும்மா இது தகடை எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து கிரேட்டிங்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம பதிவு ஒளி நாடா முதல் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, பெரிய தட்டு இருக்குது, வாராய்ப்பு அப்படியே ஓடிட்டே இருக்குது கம்பி மாதிரி. அது அப்படியே தட்டெல்லாம் போய் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து டேப்பு, பெரிய டேப் இருக்குது, அதில் வீடியோ பதிவாச்சு. அது போய் டேப் ரெக்கார்டில் வந்து நாடா போட்டு அதை ஒன்று பண்ணி டேப் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் போயிட்டு இப்போ என்ன போச்சுன்னா எல்லாம் நானோ பார்ட்டிகல்லையே எல்லாம் தயாரிக்கிறதுனால சும்மா 100 கண்ணு தெரியாமல் ஒன்று வச்சுக்கிறேன். எவ்வளோ ஜிபி சார், 500 GB சார், எவ்வளோ தம்பி, 750 ரூபாய்ங்க அப்படியேங்கப்பா. அப்போ ஒரு 40 படம் ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த மெட்டாலிக் போர்ஷனுடைய லைட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நானோ பார்ட்டிகளுக்கும் இருக்கிறதன் காரணமாக வி கேன் ஏபிள் டு ஸ்டோர் மோர் டேட்டா பை யூஸிங் தி நானோ பார்ட்டிகல்ஸ். பயோமெட்டீரியல், உயிர்காக்கக்கூடிய கருவின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், உடம்புல வந்து ஏதாவது ஜாயிண்ட் போட்டுடுச்சுன்னா போட்டுக்கலாம். டென்டல் இம்ப்ளாண்ட், செயற்கையான பல், நான் ஒரிஜினல் பல் மாட்டிலிருந்து பிடிங்க நம்ம மனசுல வைக்க முடியும்னா வெல்ல முடியாது, இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ பல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கால்சியம் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா பல் டாக்டர் பண்ணால் காஸ்ட்லி, பல்லை பிடுங்குறதுக்கு 300 ரூபா, பல் வைக்கிறதுக்கு 5000 ரூபா, சார் நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும்னா 10000 ரூபா வாங்குறா ஒரு பல்லுக்கு. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா நானோ பார்ட்டிகல், நானோ தூளால் ஆனது. ஆனால் லைஃப் மோர் தென் 15 இயர்ஸ், சாக வரைக்கும் ஒன்ஸ் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் வந்து மெட்டீரியல் வச்சுட்டிங்கன்னா பல் வச்சுட்டிங்கன்னா அது லைஃப் போகாது. தென் ஆர்டிஃபிஷியல் பிரஸ்ட் இம்ப்ளான்ட்டு, ஓகே, ஃபிக்ஸ் போன் பிளான்ஸ், உள்ளுக்குள்ளே வந்து போனு பதிலாக தயார் உள்ள வைக்க முடியும்.
கான்டாக்ட் லென்ஸ் கண்ணுக்குள்ள வந்து லென்ஸ் கண்ணாடியில் செய்யணும். கண்ணுக்குள்ள லென்ஸ்னா கண்ணாடினு சொட செய்யும் வைக்க முடியாது, அதே ரொம்ப சிறுசாக வைக்கணும். அப்போ நானோ பார்ட்டிகல்ஸில் வந்து கண்ணாடி செஞ்சு அப்படின்னு முறைச்சு பார்த்தீங்கன்னா வளைஞ்சிது, அதே அழுங்காமல் கண்ணுக்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் எதனுடைய பயன்கள் சொல்லணும்னா, நானோ பார்ட்டிகல் ஸோ யூஸ்ட் இன் மெடிசனல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு பயோ மெட்டீரியல், உயிர்காக்கக்கூடிய கருவிகளாக நானோ மெட்டீரியல்ஸ் பயன்படுகிறது. தமிழ் மீடியம், திஸ் டைம் ஐ டேக் எ ஸ்பெஷல் எஃபர்ட் ஃபார் யூ. நானோ தொழில்நுட்பம் உயிரியலுடன் இணைந்து நோய் கண்டறியும் சாதனம் மற்றும் மருந்தளிக்கும் சாதனங்களின் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. தங்க நானோ துகள்கள் பாரம்பரியத்தை டிஎன்ஏவை கண்டறிய பயன்படுகிறது, புற்றுநோய்க்கு பயன்படுகிறது, சேதமடைந்த திசுக்களை புதுப்பிக்க பயன்படுகிறது உடம்பில். உதாரணம் எலும்பு வளர்ச்சி. ஜிங்க் ஆக்சைடு, இது ரொம்ப முக்கியம், எழுதி ஆகணும். துகள் சூரிய ஒளியிலிருந்து நம்மை பாதுகாக்க பயன்படுகிறது. அந்த ஃபேரன் லவ்லி போட்டீங்கன்னா சேவப்பாய்க்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா, வீக்கோ டர்மெரிக்கு அப்படின்னா. ஆப்பிரிக்காக்காரன் போகிற என்ன பண்ணிக்கலான்னா வீக்கோ டர்மெரிக் வாங்கி போட்டு உடனே வெள்ளையாயிடலாம். இட்ஸ் நாட் லைக் தட், ஜஸ்ட் இட் ப்ரிவென்ட்ஸ் த லைட். அவ்வளோதான், அந்த ஒரு லேயர் ப்ரிவென்ட் பண்ணு. ப்ரிவென்ட் பண்ணதுனால நம்ம பனியன் போட்டிருக்கிறோம், வெயிலில் போடுறோம், ஒரு மூணு நாள் வெயிலில் போனோம்னா கரெக்டாக பனியன் போட்ட தார மட்டும் உடம்புல தெரியுது அப்படின்னு நினைத்த அந்த பனியன் வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் த லைட்டு. மற்ற பக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணாதனால வந்து உடம்பு கருத்து போயிடுது, லைட் பட்டு பாடுபட்டு ஆள் கருத்தே போயிடறாங்கிறாங்க. அப்போ அந்த பனியில் வந்து போட்ட தார மட்டும் தெரியுதுன்னு என்ன மீனிங்னா அங்கே லைட் படலை. அப்போது அந்த மாதிரி ஒளியினால் நமக்கு வந்து எந்த எஃபெக்டும் வரக்கூடாது அப்படின்னா வந்து நானோ மெட்டீரியல்ஸ், நானோ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம், க்ரீம் ஐட்டம் இதெல்லாம் பயன்படுத்தணும்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியிலிருந்து சூரிய ஒளியிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அதுக்காக வந்து வேற லெவலில் போட்டோம்னாவோ வீக்கெண்டன் போட்டவோ உடனடியாக சேப்பில் ஆக முடியாது. அது வந்து ஒரு விளம்பரமாக மருந்து தயாரிக்க பயன்படுகிறது, எம்ஆர்ஐ ஸ்கேனில் பயன்படுது. உயிரி பொருள்கள் எதிர் ஆன்டிபயோட்டிக்காக பயன்படுது, உணவுப் பொருளின் தரக்கட்டுப்பாடு பதப்படுத்தும் தொழில் பயன்படுகிறது, தொடுவில்லை பயன்படுகிறது, தயாரிக்க பயன்படுகிறது. மின்னியலில் பார்த்தீங்கன்னா அதிக சக்தி மெமரி அதிகமாக ரேம், ரேண்டம் அசஸ் மெமரி. நானோ மின்தண்டு வேதிவினைகளில் நானோ சென்சராக பயன்படுகிறது. கார்பன் நானோ டியூப் சேமிப்பு கலங்களில் பேட்டரியில் சேமிப்புன்னா நம்ம பைக் பேட்டரி கார் பேட்டரியில் பயன்படுது. சிபியூ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், கம்ப்யூட்டர் இருக்குது இல்லையா சிபியூன்னு சொல்கிறோம். ரேம் ரேண்டம் அசஸ் மெமரி கருவிகளில் நானோ தூளல் பயன்படுகிறது. இயந்திரங்களுடைய பயனுறு திறனை அதிகரிக்க, தட் இஸ் எஃபெக்டிவ் அவுட்புட் அதிகரிக்கும் செயலிற்கு நானோ துகள்கள் பயன்படுகிறது. ஓகேவா, இதில் முக்கியமானது வந்து ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதோ தனி க்வெஸ்சன் கேட்கலாம், அல்லது இந்த ரெண்டை கம்பைன் பண்ணி, சாரி மின்னியலுக்கு ஒன்று தனியாக கேட்கலாம், அல்லது இந்த ரெண்டை கம்பைன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் தயார். இது 3 மார்க் கேள்வி, இது 5 மார்க் கேள்வி, 5 மார்க் க்வெஸ்சன், சாரி இது 2 மார்க் க்வெஸ்சன், இது ஒரு 5 மார்க் க்வெஸ்சன். ஆனால் திடீர்னு ரைட் எனி 2 யூசஸ் ஆஃப் த நானோ மெட்டீரியல் இன் பயோ மெடிசனல் ஏரியா கேட்டாலும் 2 பாயிண்ட்ல தான் வரும். ஸோ யூ ஹாவ் டு மெமரைஸ் திஸ், டெஃபினெட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நோ டவுட் இன் இட். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தோ திஸ் இஸ் அ வெரி டீடியஸ் ஏரியா, நானோ பார்ட்டிகல், நானோ டியூப், கார்பன் நானோ டியூப், ஸ்ட்ரக்சர், அப்ளிகேஷன், தென் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ். நானோ பார்ட்டிகளுடைய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் சைஸ் வந்து எப்படி, யூனிஃபார்ம் சைஸ் எப்படி, யூனிஃபார்ம் சைஸ் எப்படி தயாரிக்கலாம், அதனுடைய காஸ்ட் என்ன, காஸ்ட் கம்மியாகணும்னா நானோ பார்ட்டிகள் தயாரிக்க முடியும், பட் எஃபெக்டிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது, நானோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானோ பார்ட்டிகள் வந்து சாதாரண ஒரு பென்சில் ஞாபகம் வச்சுக்கோ, வேரநிலை ஞாபகம் வச்சுக்கோ, ஜிங்க் ஆக்சைடு மேலே தூக்கி போகிறது அமைச்சுக்குவோம், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுதுன்னு சொன்னோம், அதே மாதிரி லொக்கேஷன் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், எல்லா புண்ணும் வந்து காயமுறு பகுதியில் நம்ம பயன்படுத்துகிறோம், செயற்கை எலும்பு, செயற்கை வந்து மூட்டு உடஞ்சி போச்சுன்னா அது பயன்படுத்துகிறோம், உறுப்புகளையும் கூட நம்ம நானோ பார்ட்டிகள் வச்சு உலகத்தில் வந்து நம்மளால் பயன்படுத்துகிறோம். பெரிய எலும்பு உடஞ்சி போச்சுன்னா கூட அது நம்ம கால்சியம் நானோ பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை பண்ணிக்க முடியும். எல்லாமே நானோ பார்ட்டிகளில் செய்கிறோம். அது நானோ பார்ட்டிகள்ங்கிறது 1 நானோ மீட்டர் ஈக்குவல் டு 10^-9 மீட்டர். இது ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தன் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, டோன்ட் வரி அபவுட் திஸ் நானோ பார்ட்டிகல். டெஃபினெட்லி இஃப் யூ ஹவ் எனி டவுட் யூ ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. தேங்க்யூ வெரி மச்.